இது வந்து உள்கட விஞ்ஞானம் தான் தலைப்பு கொடுத்துருக்கேன் பாருங்க. என்ன காமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிங் கீழே ஒரு படம் இருக்கு பாத்தீங்க, இந்த வட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பையனோட முகம் பல விதமாக தெரியுது பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள எழுந்திருக்கிற ஒரு எண்ணம், ஒரு உணர்ச்சின்றது ஒரு ஜிபிஆர் இதில் காமிப்பாங்கல்ல, படத்துலலாம் காமிப்பாங்கல்ல, ஒரு மிசைல் போய் ஒரு மிசைல்லையே கேமரா செட் பண்ணியிருப்போம் இந்த இந்த ஷூட்டிங்லலாம், இல்லாட்டி அந்த பைக்கிலேயே வச்சுருப்பாங்க. அப்படியே இவர் டாம் க்ரூஸ் சரு 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 பூந்து பூந்து போவார். அவரை கூட பூந்து போகல, ஆனால் அந்த கேமரா முன்னாடி வச்சுருப்பாங்க, அவரே உட்காந்துருக்க மாட்டார், அது பூந்து பூந்து போகும். அதை போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான பிரபஞ்சம் வந்து உங்களுடைய எண்ணத்தில் வந்து மெர்ஜ் ஆகுதுன்னா பாருங்கடா, உங்களை வந்து நினைக்க வைக்குதுங்க. அந்த நினைப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா அகண்ட சுரூபங்க. ஆனால் நினைக்க வைக்கப்பட்ட இடத்துல இந்த பையன் எப்படி வந்து ஒரே ஆள் தான், எத்தனை பிரதிபிம்பமாக இருக்கான், கீழே மேலே எல்லா இடத்துலையும் கண்ணாடி மாதிரி சர்ஃபேஸ் இருந்தால் எப்படி இருக்கும். இதுதான் நம்மளுடைய மனம், இதுதான் நம்மளுடைய புத்தி, இதுதான் நம்முடைய அகந்தை. இதில் முக்கியமாக வந்து எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி பதிப்பிக்கும் திறன் அது கிடையாது, புத்திக்கும் கிடையாது. நான்னு தனக்குன்னு உருவம் இல்லை, ஆனால் இதிலெல்லாம் போய் டெபாசிட் ஆகி எப்படி வந்து பெய்யற மழை எல்லா இடத்துலையும் அந்தந்த ட்ராப் எங்கெங்கே விழுந்ததோ அதுக்குண்ட சாரத்தை அந்த மண்ணில் போய் சேர்க்குது இல்லை, அது போல் எசன்ஸ் போல் நான் வந்து ஆக்சுவலாக பரம்பொருளுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மஞ்சள் சதுரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் சதுரம் லெஃப்ட் சைடில் ஆன்ம பொருள்னு போட்டிருக்கேன், அது எல்லையற்றது, அதனால் அந்த மஞ்சள் சதுரம் பூரா ஆன்ம பொருள். அப்புறம் இந்த சைடு இங்கிலீஷில் த செல்ஃப்னு போட்டிருக்கேன், ஆன்மா அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே இந்த பிரம்மாண்டமான காஸ்மாஸுங்க, காஸ்மிக் மைண்டுன்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், பிரபஞ்ச மனம்னு தமிழில் கொடுத்துருக்கேன். அப்புறம் அங்கே ஒரு இன்டு மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பிரபஞ்ச மனத்துக்குள்ளே பறவை இருக்குது, கடல்கள் இருக்குது, சூரியன் இருக்குது, யானை இருக்குது, பசு இருக்குது, இங்கே ஒரு சூரியன் இருக்குது, இது மாலிக்யூல், இந்த ஒரு நாலு ரவுண்டோட இருக்கிற லிங்க் மாதிரி, இது வந்து ஆட்டம் அணு, இது வந்து ஏ இது சிம்பான்சி, இது ஒரு ஏதோ தென்னை மரம், இங்கே சும்மா இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க, இது என்ன இது இது இந்த அது என்ன சொல்லுவாங்க டெலஸ்கோப் வச்சிருக்கிற இடம், அது பேர் என்ன மந்த பிச்சன் வரல, அந்த ஆடிட்டோரியம் பிர்லா பிளானட்டோரியம், பிளானட்டோரியத்தில் இருக்கிற டெலஸ்கோப்பு, இது ஒரு டெலஸ்கோப்பு, இது ஏதோ ஒரு கிரகம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன், இங்கே இருக்கிறது அந்த டபிள்யூ மாதிரி இருக்கு பாருங்க, எம் மாதிரி இருக்கு பாருங்க, அது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன், இது வந்து ஒரு செல்லு, இது வந்து வைரஸே, இதே வந்து உள்ளுக்குள்ள ஒரு தனி நண்பன் வந்து இந்த பிரபஞ்சத்தையும் வச்சுக்கிட்டு அவனுக்குள்ள அவனாம இருந்துக்கிட்டு அவன் முன்னாடி நிறைய எண்ண ஓட்டங்களா இருந்துக்கிட்டு அவனுடைய இந்த ஜென்ம வாழ்க்கை பத்தணும் இல்ல, இந்த மாதிரி பிரதிபலிப்பு வந்து பல உடல்கள்ல தனிமைப்பட்டுப்பட்டு தனி நான் பாவமும் பிரபஞ்ச மனமும் இரண்டும் ஒன்றே, ரெண்டு இல்லை. பிரபஞ்சத்தையும் நம்ம உள்ள விட்டுருக்கோங்க, ஆனா இந்த ஏ இந்த சிம்பான்சியை வச்சுக்கல, இந்த பசு வச்சுக்கல, சூரியன் வச்சுக்கல, ஆட்டம் வச்சுக்கல, யானை வச்சுக்கல, இந்த பறவை வச்சுக்கல, எதுவுமே வச்சுக்கலைங்க, அதுங்கெல்லாம் வெறும் உணர்ச்சி தாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்னு கூட தெரியாது அது, புரியுதுங்களா? அறியாமையே அதுகளுடைய வாழ்க்கை, அறியாமைன்னா என்ன, இக்னோரன்ஸே. ஆனா ஒரு தனி மனுஷன் கிட்ட மாத்திரம் ஒரு 4 வயசு 5 வயசுல இருந்து சாவர வரைக்கும் ஒரே பல பல பிரதிபலிப்புங்க போட்டு வாட்டி எடுக்குங்க, அந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவமே இல்லைங்க, அது உலகம் இங்க பிரதிபலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நீ வந்து பிரபஞ்சத்தின் ஒரு சிறு பொறி, ஒவ்வொரு பொறி ஒவ்வொரு நீர்த்திவலையிலையும் சூரியன் பிரதிபலிக்கிற மாதிரி ஆன்ம பொருள் உன் மனமாக பிரதிபலித்து கொண்டிருக்கிறே தவிர அந்த எண்ணம் உன்னுடைய எண்ணம் அன்று, நீ எண்ணுபவனாவும் உடம்பு எண்ணுபவனே இல்லை. என்னைக்குமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், திங்கர் இஸ் நாட் யுவர் பிசிக்கல் பாடி, நாட் ஈவன் யுவர் நேம். பிசிக்கல் பாடியும் அந்த மனத்துக்குள்ள இந்த பையன் எப்படி பல பல பட்டையில தெரியற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உங்ககிட்ட தெரியுது. அதை உதாசீனம் பண்றதுக்கு தான் தீரம் வேணும், உணர்ந்தவருடைய சந்நிதி வேணும். அவர் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க இந்த விஞ்ஞானம் பலப்படும்.
எண்ணங்கள் விழ விழ எண்ணுபவர்கள் விழ விழ கதாபாத்திரங்களுக்கு தொல்லைகள் குறைந்து விடும். எல்லாத்தையும் லைட்டா எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். புரியுதுங்களா? ஞானி என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய எரி நட்சத்திரம் வந்து விழுந்தா கூட அதனால என்ன பண்ணுவாரு, மழை வந்து ரிவர்ஸ்ல வானத்தை நோக்கி பெஞ்சதுன்னு வச்சுங்க, சோ வாட்டுன்னு. இது எல்லாம் மாயாஜலமாச்சே, இது தெரிபவனை தானே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது யாருக்கு தெரியுது, அவனே அங்க இல்லைன்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆளை அடிப்படையில் நம்ம உடம்புகள்ல யாருமே ஒரு தனி நானே இல்லை. இந்த பையன் ஒரு பையன் தானே இருக்க முடியும், ஆனா அத்தனையுமே நம்ம வந்து பிரதிபலிப்பா இங்க காமிச்சிருக்கோம். அதே போலதான் முடிக்கப்பட்ட நனவு நிலை பிரபஞ்சத்தோட சேர்ந்ததுதான் நம்ம வாழ்க்கை. அதுக்குள்ள வந்து கணேசன் இல்லை, சுப்பிரமணி இல்லை, ஜானகி சீதாராமன் இல்லை, சம்பத்குமார் இல்லை, ரத்னா இல்லை, யாரும் இல்லை, தனிமையா யாரும் இல்லை. முடிக்கப்பட்டது ஓடட்டுமே, உடலளவாக நீங்க வந்து உங்க புத்தியில குறுகினீங்கன்னா தோல் எடுத்துக்கிறீங்க, வெயிட் இங்கேயும் இங்கேயும் லூஸ் பண்ணிடுறீங்க. ஒரு கவனச்சிதறல், ஒரு எண்ணமா நீங்க மாறும்போது உங்களுக்கு வந்து பதட்டம் வந்துடுது. எக்ஸ்பர்ட் சர்ஜன் தாங்க, தம் பொண்ணுக்கே ஒரு சர்ஜரி பண்ணணும் போது கை நடக்குது, என்னால பண்ண முடியாது, நீ பண்ணுப்பா அப்படின்றாரு. அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு பண்ண சொல்ற, என்னங்க நீங்க 50,000 சர்ஜரி பண்ணிருக்கீங்க, ஒரு உங்க பொண்ணு தானே, ஜஸ்ட் லைக் தட் முடிச்சுட்டு போக மாட்டீங்களா அப்படின்னா, இல்ல என்னால முடியாது. என்ன வருது அந்த தாட்டு பத்திரம், என்ன ஸ்பெஷல், அப்படி ஸ்பெஷலா வச்சிருக்கோம் எண்ணங்களை. யார் வச்சுட்டு இருக்கான், நான் வச்சுட்டு இருக்கான், ஸ்பெஷலாகவும் நான் ஸ்பெஷலாகவும், பிடிச்சதும் பிடிக்காததும் நல்லதும் கெட்டதுமா வச்சிருக்கான். ஸோ அந்த பாவத்து பின்னாடி நின்றா இந்த பல பட்ட கண்ணாடி, இந்த பல முகங்கள் தெரிகிற இந்த கண்ணாடி மாதிரி பிரபஞ்சம் மாதிரி எதுவுமே உள்ள வராது, வெறும் ஆன்மஸ்வரூபம் தான் இருப்போம். அதுதான் ஸ்டில்னஸ் அண்ட் சைலன்ஸ். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? கையை உயர்த்தி சொல்லுங்கள். பர்ஃபெக்டா போகுதா? உங்க எண்ணத்துக்கு தேவையே இல்லாத எண்ண ஓட்டங்கள்னு தெரியுதா? சொல்லுப்பா இசக்கி சொல்லு. புரியுதா? விளங்குதா? நீயே இல்லாத இடத்துல நாலு பேரை உள்ள விட்டுவிட்டு அவங்களுக்கோசரம், அவங்களுக்கோசரம் பண்ணு, ஆனா பண்றவனா இல்ல, பண்றவனே இல்லைன்னு தெரிஞ்சு பண்ணு, அது உன் பொறுப்பா இருக்கும். நான் சொல்லுப்பா. ஒரே ஒரு கேள்வி சாமிஜி. கேளுங்க. அது கேட்கறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. எப்ப பாரு நானே பேசுவேன். சொல்லுங்க. ஒரு மிஸ் மேரேஜ் மாதிரி அது வந்து வருது. அது வந்து ஆமா, அது நிக்க, அது எது, அதை பாக்குறது தானே நீங்க வந்து நல்லா உங்களை உங்களுக்குள்ளேயே உங்க மொபைல கஸ்டமைஸ் பண்ண மாதிரி பண்ணி வச்சுக்கணும். எதுலயும் நீங்க அடித்து செல்லப்படக்கூடாதே. சொல்லுங்க. இது வந்து தூக்கத்துலதான் வருது, விழிப்பு நிலையில வர முண்டுக்கு. என்னது வருது தூக்கத்துல? என்ன வருது அந்த தூக்கத்துல? வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு நிற்றல் நடந்த மாதிரி நடக்கு. அதுல இருந்து அது எப்படி வருதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ ஒருக்குள்ள சுக்கிக்கிட்டு அப்படி கிடக்கு சார், ஒரு பயம் உள்ளுக்குள்ள வருது. இப்போ நம்ம விழி நம்ம வந்து இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கோம், நனவு நிலையில இருக்கோம். நனவு நிலையில நீங்க என்ன, ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்லைடுனால புரிய வேண்டியது புரிஞ்சிருச்சு இல்ல இப்போ? ஓகே. இப்போ பேசுங்க. சொல்லுங்க. இப்போ அந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒரு இதுக்குள்ள சிக்கிக்கிட்டு அதுல இருந்து அந்த உடல் வந்து எந்திக்கி படுத்துதான் இருக்கு, ஆனா உடல் தானே எந்திக்கி பயத்துல. அது எழுந்தா எழுந்துக்கட்டுமே. அந்த 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 சீ, இப்ப வந்து உடல் வந்து படுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, கனவு மாதிரி வந்து பயத்துல வந்து இன்னொரு உடல்ல எழுந்துக்குதுன்றீங்க, சரிங்களா? இத நீங்க ஆமா, ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து இந்த கனவு வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நனவு நிலையில நம்மளுக்கு கிடைச்சு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு வந்து நனவு நிலை வாழ்க்கை. அந்த இடத்துல உங்ககிட்ட வேகம் கொள்றவங்க இந்த மாதிரி வந்து நீங்க அப்படியே நின்று ஏதோ வேலை பண்ணும்போது உங்களை விட்டு அப்படியே எழுந்து ஒருத்தர் போறாருன்னா வேகமா போய் அங்க போய் அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு வரணும், அவரை
திட்டிட்டு வரணும் அப்படின்னு கிளம்பினா கூட அவரை இங்கிருந்து அந்த வேகத்தை அப்படி பாருங்க. நீங்க விழிப்பு நிலையில தான் பிடிக்கணும், உங்களுக்கு வாய்ப்பே பூரா விழிப்பு. சொல்லுங்க. அந்த அந்த அது வந்து உள்ளுக்குள்ள வந்து தூங்கல, நான் வந்து முழிச்சுதான் இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன், அந்த 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 ஒரு இதுல சிக்கிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, அதுலதான் அந்த சத்தம் வந்து நிக்கும் போதுதான் அது வந்து ஒரு மாதிரி ஆகுது சத்தம், நம்ம புலம்பல் வந்து நிக்கி. சரி, நீங்க வந்து வேற ஏதாவது பயிற்சிகள்லாம் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? உங்களை தவிர வேற எந்த குருக்குளம் போனதே தெரியாது. நான் இதெல்லாம் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் தூக்கத்துல பண்ணுங்கன்னு நான் சொன்னது இல்லையே, தூக்கத்துல பண்ண முடியாதே. தூக்கத்திலேருந்து எழுந்த பிறகு தூக்கம் போயிடுச்சு, விழிப்பு நிலை வரல, அந்த தருணத்துல உட்காந்துக்கோங்கன்னு சொல்றேன். இந்த சைடு தூக்கம் போயிடுச்சு, அந்த சைடு இது வரல, விழிப்பு நிலை நிறைய எண்ண ஓட்டங்கள் வரல, உங்களுக்கு விவகாரத்துல இன்னும் ஈடுபடுத்துக்கு உண்டான தருணங்கள் வரல. அப்ப வந்து நீங்க நீங்களா தானே உட்கார்ந்துருக்கீங்க, ஃப்ரீயா அரை மணி நேரம் இருக்கு ஒரு மணி நேரம் இருக்குன்னு உட்கார்ற சமயத்துல உட்காருங்க. அப்ப வந்து யார் அந்த இப்போ நீங்க சொல்ற அதே சம்பவம் நடக்கட்டும், முடிச்சுக்கிட்டு தான் நான் உள்ள இருக்கேன், ஆனா என்னுள்ள இருந்து ஒருத்தன் வந்து எழுந்து வேக வேகமா ஏதோ செயல்கள்ல ஈடுபடுறான், அதுதானே நீங்க சொல்றது கரெக்டா? ஆமா. அவன் செயல் அவன் தானா எழுந்துக்கிறான்ல, உங்கள பிரிஞ்சு பிரிஞ்சு எழுந்துக்கிறான்ல, உட்கார்ந்து கண்ண மூடின்னு இருக்கிறவர்கிட்ட இருந்து கனவு மாதிரி, புரியுதுங்களா, சினிமா மாதிரி இசக்கியே பிரிஞ்சு பிரிஞ்சு வெளில எழுந்து விவகரிக்க ஆரம்பிக்கிறார்ல வேக வேகமா, இது பேர் தான் நான் வச்சிட்டு இருக்கிற அழுத்தங்கள் வேகங்கள், இது பேர் தான் வாசனைகள்னு பேர். நீங்க வந்து பெருங்காய டப்பாவை திறந்துட்டீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அந்த வாசனை பரவறதை தடுக்க முடியாது இல்ல. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நீங்க வந்து உடம்பா எழுந்து உட்கார்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு, தூக்கத்துல வரல இல்ல ஒண்ணும் கரெக்டா? தூக்கத்துல தான் வந்துச்சு. என்னங்க நீங்க, நான் தூக்கத்திலேயே பண்ண சொ, நீங்க இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நீங்க தூக்கத்துல ஒரு நனவு நிலை வாழ்க்கை பண்றீங்களா? இப்ப விழிப்பு நிலையில நான் தியானம் பண்ணதே கிடையாது. அப்படின்னா தூக்கத்துல எப்படி தியானம் பண்ண முடியும்? தூக்கத்துல தன்னதானே உள்ளுக்குள்ளி போய் படுப்பீங்க, காத்தால எத்தனை மணிக்கு வருது இல்லைங்க, அதை பத்தியே பேச வேண்டாம், அது வருது போறத பத்தியே நம்ம பேச வேண்டாம். நீங்கன்ற இசக்கின்ற மனிதர் எத்தனை மணிக்கு தோராயமா எழுந்துப்பீங்க காத்தால வெளில? நான் வந்து அதுக்கு டைம் கிடையாது, எப்ப வேணாலும் தூங்குவேன், எப்ப வேணாலும் எழுந்துப்பேன். சரிங்க, 10 மணிக்கே எழுந்துக்கங்க, நீங்க விடிகாத்தால 3 மணிக்கு தூங்கி 10 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, 10 மணிலிருந்து திருப்பி விடிகாத்தால அடுத்த நாள் விடிகாத்தால 3 மணி வரைக்கும் நீங்க முடிச்சிட்டு இருப்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கிடைக்காதா? அது கிடைக்கும். அங்க பண்றதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போய் தூக்கத்து, அதாவது இது என்ன பண்றீங்க, கடைசியா தள்ளிட்டீங்க, தூங்கும் போது பண்ணா பண்ணிக்கிட்டோம், இல்லாட்டி இதுக்கு வேண்டாம் வேண்டாம் ஆன்மீகம் தள்ளிட்டீங்க. நோ 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 நோ, நான் இப்போ இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், மாத்துங்க நடைய, மாத்துங்க ஸ்டைல, மாத்துங்க. என்ன ஒரு அரை மணி நேரம், இந்த 10 மணிக்கு எழுந்தாலும் சரி, 11 மணிக்கு பகல்ல எழுந்தாலும் சரி, காலங்காத்தாலும் 6 மணிக்கு தான் வந்து படுத்தாலும் சரி, நைட் டியூட்டி முடிஞ்சு 6 மணி நேரமோ 5 மணி நேரமோ தூங்கினாலும் சரி, 4 மணி நேரம் தூங்கினா விழிச்சிட்டு இருக்கிற பொழுது இல்ல, நீங்க அலர்ட்டா இருக்கிற தருணத்துல பண்ண வேண்டியது இந்த இசக்கின்றவரை நேர பார்க்கக்கூடிய தருணமே அங்கதான், எங்கேயோ போய் ஆளே இல்லாத இடத்துல அது முழிச்சா முழிச்சுக்கிட்டோம், பார்த்தா பார்த்துக்கிட்டோம், அங்க நடக்கிற சாதகத்தை பத்தி பேசுறீங்க. நோ 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 நோ, ஃபர்ஸ்ட் கரெக்டா சாதகத்தை பண்ணுங்க, இன்னில இருந்து ஆரம்பிங்க, நாளையில இருந்து ஆரம்பிங்க, இன்னைக்கு போய் நல்லா தூங்கிடுங்க, அங்க வந்தாலும் ஒண்ணு பாராட்டாதீங்க, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, திருப்பி நீங்க உங்களை தூங்க விட்டு கரெக்ஷன் கொடுக்கணுமா? நானு என்னங்க பேசுறீங்க, நீங்க தூங்கும்போது நான் கொடுக்குற சச்சங்கம் உங்களுக்கு போய் வேலை பண்ணுமா? நோ, நீங்க பகல் நேரத்துல பண்ணி தெளிவா இருக்கும் பொழுதே கண்ண மூடி எண்ணங்கள் வந்தது, உணர்ச்சிகள் வந்தது, அப்படி போயிட்டு ஆள் வேக வேகமா வேலை பண்றான், இதுல தான் கட்டுக்கடங்காம வர்றது பேரு தானே பிறவி.
அருவமா இருக்க மாதிரி இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்துலயும் விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் சாமிஜி சொல்லுங்க, இந்த திருமூலர் வந்து இந்த கல்ல புல்லான இந்து நம்பி காயா மணி வழக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்க, நான் என்ன சொல்றேன், பெரிசு பெரிய செய்யுள்கள்லாம் கொண்டு வந்துக்காதீங்க, நம்ம நம்மளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் சொன்னதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பஸ்மீகரம் பண்ணி இப்போ உனக்கு விட கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். என்ன அந்த புஸ்தகங்களை நீங்க சுமந்தீங்கன்னா, புரியுதுங்களா, அவங்க இருந்த நிலை வேற, அவங்க கழிச்சதை எழுதியிருக்காங்க, சொல்லி கொடுக்க எழுதல. தத்துவங்கள்னா என்ன அர்த்தம்னா, இப்ப வந்து புளின்னா புளிக்கும், பாவக்காய்னா கசக்கும், தண்ணீர்னா சுவைக்கும், பாகத்தை தணிக்கும், குளிர்ந்திருக்கும், அப்படின்ற மாதிரி தத்துவம். தத்துவம் என்னவோ, கள்ள பொல்லனைந்தும் காயாமணி விளக்குன்னா யாருக்கு காயாமணி விளக்கு, உள்ள பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு காயாமணி விளக்கு. திருப்பி இந்த புலனை ஏங்க உள்ள திரும்பி பார்க்கவா சொல்றேன் நான், உள்ள இந்த கண்ணே கிடையாது, வேற கண்ணு, அந்த கண்ணுக்கு முழிச்சுக்கோங்கன்னு இல்ல சொல்றேன் நான்.